ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரிஷ் தோட்டம். இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே ஸ்ட்ராபெரி ஃபுல்லாக எப்படி வளர்க்குறது அப்படின்ற வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஒரு காம்போ ஃபெர்டிலைசர் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதுவும் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட் வச்சு கரெக்டாக 30 டேஸ் ஆகிடுச்சு. நம்ம மதர் பிளான்ட் வந்து இறந்துருச்சு. அது இறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு குட்டியாக ஒரு பிளான்ட் நம்ம கலெக்ட் பண்ணியிருந்தோம், அந்த வீடியோவில் கூட நான் காட்டியிருப்பேன். பாருங்கள், நமக்கு நல்லாவே இது ஃப்ளவர் வச்சிட்ருக்காங்க. பாருங்கள், பிஞ்சு வந்து ஒரு 3 நாள் பிஞ்சு, 2 நாள் பிஞ்சு, 1 நாள் ஃப்ளவர்லாம் இருக்குது. அந்த ஃப்ளவர் இதில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பூ உதிர்வு பிரச்சனை இருக்காது. என்ன, பூ காஞ்சி போகிற பிரச்சனை வரும். நீங்கள் சுற்றி வைக்கோல் அணைச்சி விட்டுட்டிங்கன்னா அந்த பிரச்சனை அதுவும் ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வரக்குள்ளே நம்ம வைக்கோல் மேலேருந்து ஃப்ரூட்ஸும் அழுகி போகாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா இது ஒரு 5th டே ஃப்ரூட்டு. எவ்வளோ நல்லா ஃப்ரூட் இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்கும். ஒரு 5 நாள் ஆகிடுச்சினாலே நமக்கு அது தந்துட 5 நாளில் நமக்கு பழம் கிடச்சிடும். நீங்கள் சீட்ஸ் எடுக்கிறனா ஒரு 12th டே இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள். ரெட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 நாள் விட்டு நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து சீட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். செடியிலே மொத்தமே ஒரு 5-6 இலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் நமக்கு அதுலேயே ஒரு 10 ஃப்ரூட் காட்டாக வந்துடும். நமக்கு எப்போவுமே ஸ்ட்ராபெரி பிளான்ட்டில் ஃப்ரூட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் பார்த்தோம்னா இப்போ தான் செடி வளர்ந்துக்கிட்டு இருக்குது, அதே சமயம் ஃப்ரூட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், இது மேலே தெரியுது நமக்கு 5th டே. நான் இதுக்கு மாட்டேரு இல்லை மண்புழு உரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டு வரேன், வேறு எதுவும் கொடுக்கறதில்ல. அதுவும் பிளான்ட் வச்சப்போ மண்புழு உரமும், இப்போ ஹார்வெஸ்ட் அது ஃப்ளவர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து மாட்டேரு கொடுத்துட்டு வந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், நீங்களும் பிளான்ட் வளர்த்துடலாம். இது வந்து ஒரு 8th டே. இந்த ஒயிட்டாக இருக்கிறது அந்தாட்டு இருக்கிறது ரெட் கலரில் இருக்கிறது 10th டே ஹார்வெஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ராபெரி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டை வந்து நீங்கள் விதைக்கி விட்டுறக்கூடாது, ஏன்னா செடி டேமேஜ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் ஒரு 10 பழம் 20 பழம் பறிச்சுட்டு நீங்கள் அப்புறம் ஹார்வெஸ்ட்டுக்கு விட்டால் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அதை ஹார்வெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து நான் குட்டி மினியேச்சர் ஸ்ட்ராபெரி தான் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது நமக்கு குட்டியாக தான் இருக்கும், ஆனால் நம்ம நல்லா ஃப்ளவர் வைக்கும், ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், வீடியோலேயே ஒரு 50 ஸ்ட்ராபெரி காட்டியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பெருசு இருக்கும் இந்த பிளான்ட்டை பாருங்கள், ரவுண்டாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு அவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வெதை பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாம் ஒயிட் கலரில் தான் இருக்கும். நீங்கள் லைட் ப்ரௌனோ இல்லை பிளாக் கலரோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் பறிச்சிங்கன்னா சீட்ஸ் நமக்கு போட்டால் உடனே ஜெர்மினேஷன் ஆகிடும். ஏற்கனவே ஸ்ட்ராபெரி பிளான்ட் வீடியோ போட்டிருப்போம், அதை பார்த்துட்டு வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஸ்ட்ராபெரி பிளான்ட் ஈஸியாக வளர்க்க முடியும். எப்போவுமே ஸ்ட்ராபெரி பிளான்ட் வாங்குறப்ப காயோடு பார்த்து வாங்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.